வணக்கம். வனிதா விஜயகுமார் அவர்களுடைய துணைவர் திரு பீட்டர் பால் அவர்கள் நெஞ்சு வலியினால மருத்துவமனையில அனுமதி ஆயிருக்கிறாரு அப்படின்னு கேள்விப்படுறேன். அவர் பூரண நலத்துடன் மீண்டு திரும்பி வர வேண்டும் அப்படிங்கிற என்னுடைய மனமார்ந்த பிரார்த்தனையை தெரிவிச்சுக்கிறேன். நான் ஏன் இந்த வீடியோ போடுறேன்னா, எனக்கு வந்து கடந்த ஒரு 30 மினிட்ஸா நிறைய இந்த யூடியூப் சேனல்ஸ்ல இருந்தெல்லாம் போன் பண்ணி கருத்து கேட்கிறாங்க. இத உங்களுக்கு செய்தி தெரியுமா, பீட்டர் பால் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு, நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படின்னா, எனக்கு ஒவ்வொருத்தருக்கும் பதில் சொல்றதுக்கே எனக்கு ரொம்ப ரொம்ப வேதனையா இருக்கு, அசிங்கமா இருக்கு. இது ரொம்ப கேவலங்க. தயவு செஞ்சு ஒருத்தர் வந்து ஒருத்தருடைய உடல் நலத்துல வந்து நீங்க வம்பு தேடுறதும் அதை ஒரு நியூஸ் ஆர்டிக்கலா பாவிக்கிறதும் வந்து அதை என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அந்த அதிர்ச்சிய நான் வந்து எக்ஸ்போஸ் பண்ணுங்கிறதுக்காக தான் இதை சொல்றேன். ஏன்னா ஒருத்தர் அப்படின்னு சொன்னா சரி, யாரோ ஒருத்தர் நினைக்கலாம், மல்டிபிள் பீப்புள் ஆர் காலிங், இதெல்லாம் தான் வச்சு பொறுப்பு நடத்தணும்னா வேணாங்க, பிளீஸ் கொஞ்சம் பொறுப்பா நடந்துக்கோங்க. வனிதாவுக்கும் எனக்கும் இல்ல மக்களுக்கும் எத்தனையோ வேறுபாடுகள் இருக்கலாம், அதுக்காக அடிப்படை மனிதாபிமானத்தை விட்டு கொடுப்போம் அப்படின்னு யாரும் நினைச்சிட வேண்டாம். அது ரொம்ப நல்லா இல்ல. இன்னொரு வேண்டுகோள், நிறைய நியூஸ் செய்திகள்லயும் நான் பாக்குறேன், வனிதாவின் 3வது கணவர் அப்படின்லாம் எழுதிருங்க. ஏங்க இத இப்ப அவர் வந்து எத்தனாவது அப்படின்னு நம்பர் சொல்லி அதை குத்தி காட்ட வேண்டிய தருணமும் இது இல்ல. 2வது அவரை கணவர் அப்படின்னு சொல்லுவதும் பொருத்தம் கிடையாது. எப்படி வனிதாவுடைய மனம் நோகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேனோ, அதே போல எலிசபெத் ஹெலனுடைய மனமும் வந்து புண்படக்கூடாது. சட்டப்படி ஒரு மனைவி இருக்கும் பொழுது நீங்க பீட்டர் பால வனிதாவுடைய கணவர் அப்படின்னு செய்திகள்ல வெளியிடுறது ஹெட்லைன் போடுறதை தவிர்க்கணும். துணைவர் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணலாம், இல்ல உங்களுக்கு எது பொருத்தமாப்படுதோ அதை யூஸ் பண்ணலாம். மீடியா ஹவுசஸா பொறுப்புள்ள செய்தி ஊடகங்களுக்கு இந்த ஒரு சஜஷனை நான் தெரிவிச்சுக்கிறேன். மற்றபடிக்கு தயவு செஞ்சு இதுல எனக்கு கருத்து எதுவும் இல்லை. அவர் நல்லா இருக்கணும், எதையும் தாங்கும் இதயம் வனிதாவுக்கு இருக்குது, பீட்டர் பாலுக்குமே வந்து ஒரு உறுதியான நெஞ்சம் இருக்கு, அவர் பூரண நலம் பெற்று எந்த குறையும் இல்லாம திரும்பி வரணும் அப்படிங்கிற ஒரே ஒரு தாட் தான் என் மனசுல இருக்கு. யாரா இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு நினைக்கணுங்க. இப்பவே நான் சில சோசியல் மீடியால சில காமெண்ட்ஸ் எல்லாம் பாக்குறேன், ரொம்ப காயப்படுத்துற மாதிரி காமெண்ட்ஸ் இருக்கு. வனிதாவுடைய பொது நடவடிக்கைய பத்தி பேசுறதுக்கு நமக்கு உரிமை இருக்கு, ஆனா அவங்களுடைய பிரைவேட் லைஃப்ல அவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் நம் அனைவருடைய ஒரே யோசனையாக இருக்கணும். இப்பவே ரொம்ப ஒரு நெஞ்சு வலிய கூட இவ்வளவு மீனா கமெண்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிற நிலைமையில நான் பாக்குறேன் சில காமெண்ட்ஸ். நோபடி டிசர்வ்ஸ் தட் கைண்ட் ஆஃப் ஹேட், பிளீஸ் ஸ்டாப் யுவர் சைபர் அபியூஸ். இதை நான் உங்க எல்லார்கிட்டையும் வேண்டுகோளா வச்சுக்கிறேன். தேங்க்யூ.